கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குணமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் பெரிய மகானா இருப்பாரோன்னு தோணுது. பாக்க அப்படித்தான் தம்பி தெரியுதாரு. அவர்கிட்ட பேச நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப பேசி பாப்போமா? சரி வாங்க பா. மாறுங்கள் சகோதரா, அமருங்கள். தாங்கள் எம்மை நாடி வந்ததன் நோக்கம் என்ன சாமி? காசு பணம் எல்லாமே நல்லா நிறைய இருக்குங்க சாமி. என்கிட்ட என்ன நிறைய பணம் இருக்கு சாமி. இந்த ஊர்ல பாதி சுத்தி எங்க சுத்தி தான் சாமி. என்கிட்ட ஆள் பணம், பண பணம் எல்லாமே இருக்கு சாமி. ஆனா வாழ்க்கையில சுத்தி நிம்மதி இல்லை சாமி. நான் என்ன பண்ணுவேன்? இதுவும் கடந்து போகும். இன்னும் புரியுது. இதற்கான பதில் உன்னிடத்தில் தான் உள்ளது. நீயே அறைந்து பார். சென்று வரும். உனக்கு என்ன வேண்டும் சகோதரா? நான் ரொம்ப வறுமையில் வரேன் சாமி. எனக்கு என் குடும்பத்துக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காம போயிருமான்னு பயமாக இருக்கு. நான் எவ்வளோ தான் உழைச்சாலும் என் பொருளாதாரத்தை உயர்த்த முடியாமல் உயர்த்த முடியல. அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லுங்க சாமி. இதற்கான வலிமையும் உன்னிடத்தில் தான் உள்ளது. நீயே ஆராய்ந்து பார். ஒன்றும் புரியலையே சாமி. நீயே ஆராய்ந்து பார். இதற்கான வலிமையும் உன்னிடத்தில் தான் உள்ளது. சரி சாமி. சாமி எப்படி இருந்துச்சு டான்ஸ்? பிரமாதம். ஆனா எல்லாரும் நான் ஆடவும் தெரியாதவன், உதவாக்காரன், எதுவுமே லாய்க்கு இல்லாதவன் இப்படியே எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நல்லா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நான் டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது மாதிரி நான் வரதுக்கு நான் என்ன பண்ணணும் சாமி? மிகவும் எளிது. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று நீ நினைத்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாக மாறிவிடும். அவர் என்னதான் சொல்ல வராரு? ஒன்னும் புரிய மாட்டேங்க. என்ன பிரச்சனை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் நல்லா தான் படிச்சுட்டு போறேன். ஆனா எக்ஸாம்ல போன மறந்து போயிருக்கேன். இந்த எக்ஸாம் பாஸ் ஆகும் நினைச்சேன். ஆனா இந்த எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு தான் இந்த முடிவு எடுத்தேன் சாமி. பதற்றப்படாதீர்கள். உங்களுக்கான தீர்வை நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்களா? சரி சாமி. இன்று ஒரு நாள் மட்டும் என்னுடன் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதன் பின்னர் உங்களுக்கான பிரச்சனையை பற்றி நாம் பேசலாம். இதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆ, தயாராக இருக்கேன். வாருங்கள்.
தேங்க்ஸ் மச்சான். சாமிஜியை பார்க்க போகிறேன், நீயும் கூட வா. தேங்க்ஸ் மச்சான். சாமிஜியை பார்க்க போகிறேன், நீயும் கூட வா. ஹாய் டாடி. என்ன டாடி, எப்போ பார்த்தாலும் நீ திட்டிகிட்டே இருப்பீங்க, எப்போ என்ன இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நீங்கடா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க. நான் ஒரு சாமியாரை பார்த்தேன், பல அறிவுரை சொன்னார், அதனாலேருந்து எனக்கு மன அமைதி கிடச்சிருச்சு. நானும் ஒருத்தரை பார்த்தேன், ஆனால் அவர் என்ன சொன்னார்னு எனக்கு இன்னும் புரியலப்பா. சரி, அவர் இருக்க இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் போமா? சரிவா போவோம். ஐயா வணக்கம். தூரம் ஐயா, சாமியை பார்க்க போகிறேன் தம்பி. நானும் வரலாமையா? வா போவோம். ஏய் சாமி, ஏய் கும்பிடாரோ. ஏய் சாமி, நீ உங்களை உட்காந்துருக்க. உங்களுக்கான தீர்வை உங்களை நீங்கள் அறிந்தால் மட்டுமே அடைய இயலும். ஆன்மீகத்தின் மூலமும் தியானத்தின் மூலமும் தான் நீங்கள் உலகை உணர முடியும். சிறிது நேரம் நாம் தியானம் செய்வோம்.